ஜெர்மனியில் ஓய்வூதியம் பெறுவோருக்கு முக்கிய தகவல். ஜெர்மன் நாட்டில் ஓய்வூதியம் பெற்று வருவோர் கவனத்தில் கொள்ள வேண்டிய காப்புறுதி தொடர்பான விவரங்கள் வெளிவந்துள்ளன. ஜெர்மனியில் ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கு மேலதிக பங்களிப்பு பணம் உயர்வடைந்து உள்ளதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அதாவது, ஜெர்மனியில் ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கு சுகாதார காப்புறுதியில் சுசைட் பைக்ராக் என்று சொல்லப்படுகின்ற மேலதிக பங்களிப்பாக பங்களிப்பினுடைய பணத்தினை உயர்ச்சியானது 1.6% உயர்வடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதாவது, கடந்த தை மாசி மாதங்களில் எந்த உயர்வு காணப்படவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. கடந்த மாதங்களில் இவ்வாறு இல்லாத பொழுதும் மார்ச் மாதத்திலிருந்து இந்த ஓய்வூதியத்தை பெறுபவர்கள் இதனை அவதானிக்க முடியும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. உதாரணமாக, மேற்கு ஜெர்மனியில் சராசரியாக 1620 யூரோக்களை மாதாந்தம் தமது ஓய்வூதியமாக பெறுகிறவர்கள் மொத்தமாக தமது சுகாதார காப்புறுதிக்காக 14.6% செலவிடுகின்றனர். மேலும் இந்த 14.6% 1.6% என்று சொல்லப்படுகிற சுசைட் பைக்ராக்கும் மேலதிகமாக வருகிறது என்று தெரிய வந்திருக்கின்றது.